ஆனால் மேக்ஸிமம் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ரெண்டு விஷயம் கண்டிப்பாக, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் மோஷன் போவேன், வாய் துர்நாற்றம் இருக்குது எனக்கு. நாங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 வயசு 15 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. வாரத்துக்கு ஒரு நாள் அது நல்லெண்ணெய் வச்சு ஃபுல் பாடி குளிக்கும். தூங்காமையே ஒரு 3 மாதம் கடந்தீங்களா, சாப்பிடாமையே இருந்தீங்களா அப்படின்னு கேட்பேன். 90% ஆமான்னு தான் சொல்லி, இவ்வளோதான் வாழ்வாங்க, அவங்களுக்கு லைஃப் ஸ்பேன் கம்மி அப்போலாம் நம்ம சொல்லவே முடியாது. நைட் ஷிஃப்ட் பார்க்குறனால வருது. மஞ்சள் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரெமெடி எதுவுமே இல்லை. டைஜஷன் ஓகேங்களா, டைஜஷனும் நல்லா நடக்கணும்னா நம்ம ஃபுட் நல்லா எடுத்துக்கணும். அப்போ அவங்க எந்த மாதிரியான ஃபுட்டு நம்ம எடுத்துக்கலாம்? ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நியூஸ் டி அண்ட் ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆர்த்ரைடிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண சித்தார்த் டாக்டர் ஷர்மிகா இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆர்த்ரைடிஸ் தான் எப்போ பாதிக்கப்படுறாங்க இல்லையா, இந்த ரிமோட் ஆர்த்ரைடிஸ் வரதுக்கு என்ன மேம் காரணமாக இருக்குது? மேஜர் முக்கியமான ரீசன்ஸ் பார்த்தோன்னா, இப்போ நார்மலாகவே ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது இல்லையா, 30 ல் இருந்து ஒரு 60 வயசுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கருத்து கணிப்பு. ஆனால் நாங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 வயசு 15 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. அப்புறம் நம்ம எண்டு சொல்லவே முடியாது, 60s 70s 90s வரைக்குமே இருக்காங்க. 6 பேஷண்ட் வந்துட்டு இவ்வளோதான் வாழ்வாங்க, அவங்களுக்கு லைஃப் ஸ்பேன் கம்மி அப்போலாம் நம்ம சொல்லவே முடியாது. மெயின் காசஸில் இப்போது என்னோடய ப்ராக்டிஸில் நான் ஒரு காஸ் அப்படின்னு சொல்லணுன்னா ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ்னால ஒரு மெயின். இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தானே, ரிமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், சோரியாசிஸாக இருக்கட்டும், இப்போ நமக்கு நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீசஸில் இது ஒன் ஆஃப் தி ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஆட்டோ இம்யூன் டிசீஸோட மெயின் காஸே பார்த்திங்க அப்படின்னா, நான் சொல்லுவேன் பேஷண்ட்ஸ் கிட்ட வரும்போதே சொல்லுவேன், நான் ஒரு 4-5 காஸ் சொல்கிறேன், அது நீங்கள் என்ன எதனால் வந்துச்சு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே சொல்ல முடியாது, ஃபுட்லையா இல்லை தூங்காமல் இருந்தாங்களா, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ், அவங்க அம்மா அப்பாவுக்கு இருந்தது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. வி ஷுட் ஆஸ்க் த பேஷண்ட்ஸ் தான் கேட்கணும் இல்லையா. அப்படி கேட்கும்போது நான் சொல்லுவேன், முதல் விஷயம் ரீசெண்டாக, அதாவது அவங்களுக்கு ஒரு 10 இயர்ஸாக இருக்குன்னா, அந்த ஆன்செட் வந்ததுக்கு முன்னாடி ஒரு 3 மந்த்ஸாக தூங்காமையே யாராவது உங்களோட ஃபேமிலியில் வந்துட்டு இறந்து போயிட்டாங்களா, அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணிங்களா, ரொம்ப ரொம்ப யோசிச்சிங்களா, ஓவர் திங்க் பண்ணிங்களா அப்படின்னு கேட்பேன். டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு அதுக்கு ஏதாவது பில்ஸ் எடுத்து தூங்காமையே ஒரு 3 மாதம் கடந்தீங்களா, சாப்பிடாமையே இருந்தீங்களா அப்படின்னு கேட்பேன். 90% ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் ஆட்டோ இம்யூன் டிசீஸுங்கிறது நிறைய பேருக்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இது ஒரு மேஜர் காஸாக சொல்லுவேன். அண்ட் நிறைய பேருக்கு அம்மா அப்பா கிட்டேருந்து வருது, அது வந்துட்டு ரெண்டாவது செகண்டரி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைலு, நைட்டு தூங்காமல் இருக்கிறது, நைட் ஷிஃப்ட் பார்க்குறனால வருது, எப்போவுமே குளிர் பிரதேசத்துலேயே இருக்கிறவங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து அதனால ஆறே வருது, இதெல்லாம் மேஜரான ஒரு காசஸ். ப்ராசஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் வந்துட்டு எல்லா நோய்க்கும் ஒரு பேசிக்கான காஸ் மாதிரி வந்துடும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ரிமோட் ஆர்த்ரைடிஸ் இருக்குன்னு எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது? பிளட் டெஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டே சிம்டம்லாம் சொல்லுவாங்க. ஆரியோட சிம்டம்ஸ் வந்துட்டு நிறைய டிசீஸோட சிம்டமோட ஒத்துழைக்கும். இப்போ சோரியாசிஸ், இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு மேஜர் ஜாயின்ஸ் பெயின் இருக்கும், மேஜர்னால் முட்டி முதுகு இந்த மாதிரி எல்போ ஜாயின்ஸ் அதெல்லாம், மைனர் ஜாயின்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபெலாஞ்சல் ஜாயின்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறதுலாம். ரிமோட்டாய்ட்னாலே பர்டிகுலராக என்ன சொல்லுவாங்கன்னா, குட்டி குட்டி ஜாயின்ஸ் வலிக்குதுன்னு தான் சொல்லுவாங்க இங்கே இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் மேஜர் ஜாயின்ஸுக்கு போகும், இங்கே வலிக்கும், அதுக்கப்புறம் கழுத்து வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காஸ் வர 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 இதெல்லாம் சிம்டம்ஸாக, இந்த சிம்டம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அக்ரிவேட் ஆகும்போது கையை அமுக்க முடியாது, இந்த மாதிரி பண்ண முடியாது, கையை வந்துட்டு மேலே ரெண்டு கையும் தூக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. காலையில் ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ், இப்போ 6A-க்கும் 0A-க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, இவங்க எந்த அளவுக்கு மூமெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்க சேஃப். இவங்க வந்துட்டு செடென்ட்ரியாக இருக்காங்க, விச் இஸ் நைட் டைம், நல்லா ஒரு 10 மணி நேரம் தூங்கி எந்திரிக்கும்போது பயங்கர ஸ்டிஃப்னஸ் இருக்கும், கை அப்படியே பண்ண முடியாது, அப்படியே உறைஞ்சி போன மாதிரி ஒரு ஃபீலிங் சொல்லுவாங்களா. ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு சூரியன் வர 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 ஈஸி ஆகிடும் மூமெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம், விட்டமின் டி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா ஜாயின்ஸும் நல்லா இன்ஃப்ளமேஷன் எல்லாம் கொஞ்சம் வத்தி போய் நீட்டாக ரெடி பண்ண ஆரம்பிச்சார். திருப்பி ஈவினிங் ஒரு 3 லைட் வரும்போது திருப்பி அவங்களுக்கு அந்த பெயின் வர ஆரம்பிச்சிடும், ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல மைனர் ஜாயின் பெயின், ஸ்டிஃப்னஸ், அப்புறம் போக போக சிவியராக போகும்போது தான் நமக்கு வந்துட்டு இந்த டீஃபார்மிட்டிஸ்னு சொல்லுவாங்க, ஸ்வான் நெக்கு, கை ஒரு கை ரெண்டு கையெல்லாம் வந்துட்டு மொத்தமாகவே டீஃபார்ம் ஆகிடும், இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் கண்டிப்பாக வரும். இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து 6A அஃபெக்ட் ஆகி வந்தாங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தருவீங்க? ட்ரீட்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு தெரப்பீஸில் போவோம், ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் பண்ணணும்ப்பா. இப்போ வந்துட்டு 6A இஸ் நாட் ஒன்லி ரிலேட்டட் ஆன் ஒன்லி போன்ஸ்னு நம்ம சொல்லிடவே முடியாது, கட் நிறையா, அதாவது இன்டெஸ்டைன் உள்ள எந்த அளவுக்கு கழிவுகள் இருக்குது, முதல்ல டீடாக்ஸ் தான், அதாவது கழிவுகள் மோஷன்லாம் ரெடி பண்ணுவோம். இப்போ 6A பேஷண்ட்டுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 2 நாளைக்கு ஒரு தான் மோஷன் போவேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் மோஷன் போவேன், வாய் துர்நாற்றம் இருக்குது எனக்கு, மோஷன் ரொம்ப டைட்டாக போவேன், இந்த மாதிரியான மோஷன் பிரச்சனை எல்லாத்தையும்
அதையும் சொல்லுவாங்க. அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். உணவோ இல்லை மருந்தோ உள்ளே போடும்போது ஈஸியாக இருந்தால் தானே, டைஜஷனுக்கு ஈஸியாக இருந்தால் தானே எதுவாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ டீடாக்ஸ் ஃபஸ்ட்டு போகும், ஃபுல்லாக லாக்ஸேட்டிவ் கொடுத்து மோஷன்லாம் நீட்டாக ரெடி பண்ணிவிட்டு, அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இன்ஃப்ளமேஷனும் குறையும், பாடி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இல்லைனா நம்ம காலையில் ஒரு நாள் மட்டும் மோஷன் ஃபுல்னா மந்தமாகவே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ் கொடுக்கறது, பெயின் கில்லர்ஸ் இங்கே போகவே போகாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸசைசஸ் அண்ட் தெரப்பி இஸ் அ மஸ்ட் திங். இப்போ ஒரு முடக்குவாத மால் விச் இஸ் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அவங்க வந்துட்டு தொடாமல் ட்ரீட் பண்ணவே நம்மளால முடியாது. வெறுமனே மாத்திரை கொடுத்து நான் ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னா அது பெயின் கில்லராக போயிடும். ஆனால் கண்டிப்பாக முடக்குவாத மாலுக்கு மசாஜ், சன்லைட்டு, வாக்கிங்கு, ஃபிசியோதெரப்பி நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு மஸ்ட் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் உதவும், நம்ம மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ஆர்த்தோவில் போன் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி ஃபுட்டெல்லாம் போகலாம். இப்படி நீங்கள் ஸ்டார்டிங் அதிகமாக சொன்னீங்க மேம், டைஜஷன் ஃபிசியோதெரப்பி எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. டைஜஷன் ஓகேங்களா, டைஜஷன் நல்லா எடுக்கணும்னா நம்ம ஃபுட் நல்லா எடுத்துக்கணும். அப்போ அவங்க எந்த மாதிரியான ஃபுட்டு நம்ம எடுத்துக்கலாம்? நிறைய நெய்வு தன்மையான உணவுகள் எடுத்துக்கணும். நான் சொன்னது என்ன, ஸ்டிஃப்னஸ்ஸு. ஆரியோட ஆட்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ட்ரையாக இருக்கும் உடம்பு ஃபுல்லாக. ஆரிய பேஷண்ட்டோட எலும்புகளை எதோட கம்பேர் பண்ணுவாங்கன்னா ஒரு வறண்டு போன மரத்தோட ஸ்டெம்மோட கம்பேர் பண்ணுவாங்க. தண்ணி ஊற்றி வெயிலில் வச்சா அந்த மரம் ஸ்டெம் எல்லாம் எப்படி இருக்கும், நல்லா தலதலன்னு வளரும், மொத்த இதுவுமே ரெடி ஆகும். ஆனால் அதுவே ஒரு வறண்டு போன நிலத்தில் இருந்துச்சுன்னா நம்ம முறுக்கிடலாம், ஈஸியாக அதை உடச்சிடலாம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரையில் சொல்லுவாங்க. அண்ட் ரெண்டு ஜாயின்ஸுக்கு நடுவில் வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டு ஜாஸ்தியாக எடுத்துக்கணும், விச் இஸ் ஆரஞ்சாக இருக்கலாம், பெரிஸாக இருக்கலாம், ஆம்லாவாக இருக்கலாம், இந்த மாதிரியான உணவுகள் கண்டிப்பாக ஜாஸ்தி பண்ணிக்கணும். நெய்வு தன்மையான உணவுகளும், ஏன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னு சொன்னால அவங்களால மடக்க முடியாதுன்னு சொல்லும்போது நெய், ஆலிவ் ஆயில், செசமி ஆயில், நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துக்கணும். அண்ட் 200% வாரத்துக்கு ஒரு நாளாவது நல்லெண்ணெய் வச்சு ஃபுல் பாடி குளிக்கணும். தலைக்கு மட்டும் எண்ணெய் வச்சேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஃபுல்லாக எண்ணெய் வைக்கும்போது அப்சார்ப்ஷன், லூப்ரிகேஷன் நடக்கும் கண்டிப்பாக, அதனாலையும் உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டீங்க, அப்போ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதுங்கிறது வந்துட்டு நான் இது எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது, என்றைக்குமே எலுமிச்சம் பழத்தை வந்து எடுப்பாங்க ஆக்சுவலாக ஆரிய பேஷண்ட் வந்து அது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தான் இல்லைன்னு சொல்லலை, பட் ஸ்டில் எலுமிச்சம்பழம் எலும்பை அரிக்கும் பழம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம வாயில் எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டாலே பல்லெல்லாம் கிறுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும், அது எலும்புக்குள்ளே போவே கூடாது ஆக்சுவலாக. அது வந்துட்டு ரெகுலராக பண்ணிக்காதீங்க. ஒரு வேலை எலுமிச்சம்பழம் எடுக்க கொஞ்சம் தேன் ஊற்றி எடுப்பாங்க, அது காம்பன்சேட் ஆகிடும் உங்களுக்கு. பட் ஸ்டில் எலுமிச்சம்பழம் வேணாம். இருக்கிறதுல பெஸ்ட்டான ஒரு ரெமெடி வேணும் அப்படின்னா மஞ்சள். மஞ்சள் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரெமெடி எதுவுமே இல்லை. நீங்கள் எப்படி தான் ஆரே பேஷண்ட்டாக போனாலும் எந்த டாக்டராக இருந்தாலும் குர்குமின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு கொடுப்பாங்க. அதை டேப்லெட்டாகவும் கொடுப்பாங்க, மஞ்சள் போட்டு பால் போட்டு குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு காலையிலே அந்த 3 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஆற வச்சு அந்த தண்ணி மட்டும் ஃபுல் டே எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே அவங்களுக்கு பயங்கரமாக வீக்கம் குறையுது, பெயின் தெரியல, நிறையா சொல்லுவாங்க. எப்பவுமே ப்ராப்ளம் வந்து நம்ம சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு பதில் அந்த ப்ராப்ளமோட காசஸ் என்ன கண்டுபிடிச்சு நம்ம உடச்சு விட்டோம்னாவே எதுவும் ஆகாது இல்லையா. அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கும் சொன்னீங்க என்கிட்ட வந்து ஸ்ட்ரெஸ்னால அதிகமாக அஃபெக்ட் ஆகி வந்திருக்காங்கன்னு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிடியூஸ் பண்ணி என்ன நம்ம ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஸ்ட்ரெஸ்ஸை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணாமல் கண்டிப்பாக கன்சல்டேஷன் போகும், கவுன்சிலிங்கோடு போகும். இப்போ நான் அப்படி ஒரு 4 காசஸ் அவங்ககிட்ட வைக்கும்போது நான் சொன்னேன், 90% ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ஆமாம், எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்போ நான் சாப்பிடாமல் இருந்த ஒரு 3 மாதம் எனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆச்சு, அதனால நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிலவங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப லோன்லியாக இருக்கேன், தனியாக இருக்கேன், பிஜியில் நான் ஊர் விட்டு ஊர் வந்து ஹாஸ்டலில் இருக்கேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, இந்த மாதிரிலாம் வரும். அண்ட் மெயினாக வந்துட்டு ப்ரெக்னென்சி விமன், அதை சொல்லவே மறந்துட்டேன் நான். ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்துட்டு இப்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் த ஃபீமேலோட இம்யூனிட்டி போயிடுது, பாப்பாவை பெற்று கொடுத்துட்றாங்க. உடம்புல இருக்கிறது ஒரு 20% தான் இருக்குது இம்யூனிட்டி. அப்போ என்ன பண்ணணும், நம்ம பாப்பாவுக்கு பால் கொடுக்கறத விட நம்ம நல்லா சாப்பிடணும். அதுக்குன்னு சோறாக சாப்பிட்றக்கூடாது, நம்ம நல்லா ஜூஸாக நிறைய காய்கறிகள் நிறைய பயிர் வகைகள் சாப்பிட்டோம் அப்படின்னா வீல் ரீடைன் த இம்யூனிட்டி. அந்த 80% வெளியே போனது வந்துட்டு ஃபுட்டில் உள்ளே வந்துடும். ஆனால் மேக்ஸிமம் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் 2 விஷயம் கண்டிப்பாக வரும், ஒன்று ஆரே, 3 விஷயம், ஒன்று ஆரே சொரியாசஸ், இன்னொன்று கேல் பிளாடர் ஸ்டோன். இது மூணுமே நம்ம நம்மளை பார்த்துக்காதனால தான். இப்போ ஆரியமும் சொரியாசஸும் ஆட்டோ இம்யூனுக்குள்ளே வந்துடும், அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸு. நாங்கள் ஒரு சாலட் சொல்லுவோம், என்றைக்குமே போஸ்ட் 6 நாளே நீங்கள் சாலட்ஸாக எடுத்துக்கோங்க, நல்லா மென்று சாப்பிடுங்கன்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு கேரட், ஒரு வெள்ளரி, ஒரு 1/2 கேப்சிகம் லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் வெல் ஆனியன், டொமேட்டோஸ் கொஞ்சம், நீங்கள் நாட்டு மக்காச்சோளம் போடுறது நல்லது, இல்லை அமெரிக்கன் கொந்தா இருந்துச்சுன்னா நாட் அன் இஷ்யூ. அது போட்டுட்டு கொஞ்சம் பீனட்ஸ், பீனட் போடும்போது எல்லாம் சொல்லுவாங்க வாய் ஜாஸ்தி ஆகுது எனக்கு சொல்லுவாங்க. பீனட்டோட இந்த கேரட்டு, வெள்ளரி, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேரும்போது அப்படியே நியூட்ரலைஸ் ஆகிடும், உங்களுக்கு அது எந்த
பிரச்சனையும் கொடுக்காது. ரா பீனட்ஸை பாயில் பண்ணி எடுக்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு டிசினஸ், ஒரு உடம்புல இருக்கிற நீர்த்தன்மை எல்லாம் போன மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல சில சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் சாரட் ஆக்சுவலாக. வேணும்னா கொஞ்சோண்டு கேபேஜ் போட்டுக்கலாம். நம்ம எனக்கு உடம்பு வலி இருக்காது, கை கால் வலி இருக்காது, தலைவலி இருக்காது, அப்படி ஒரு நோய் இருக்கிறத எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஒற்றை தலைவலிக்கு வந்துட்டு மூச்சு பயிற்சி பிராணாயாமம் நல்லாவே கேட்கும். ஒரு சிலவங்க வந்துட்டு எனக்கு வாமிட் வந்து எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு நார்மலாகும். நீங்கள் நல்லா தண்ணி குடிச்சிங்கனாலே பாதி பிரச்சனை ரெடி ஆகிடும். அந்த வாயு துளை வரத்துக்கு என்ன மேம் காரணமாக இருக்குது?